அன்பு நண்பர்களே, இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் எப்படி வீட்டிலே நம்மளே செய்யறது அப்படிங்கிறத 8 நிமிஷத்தில் பொள்ளாச்சியை சேர்ந்த திருமதி உமா அவர்கள் செய்து காமிப்பாருங்க. இவங்க ஹீலர் கோவை மதிவாணன் குழுவில் இருக்கிறவங்க, பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கங்க, என் பேர் உமா, நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். முன்னாடியுமே எனக்கு சர்வீஸ் சேவை பண்ணுறது தான் என்னோட சுய விருப்பமும் கூட, அதனால தான் தற்சாப்பு குழுவில் சேர்ந்து இப்போ பண்ணலான்னு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம முத முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, உடனடி தோசை பொடி அது எப்படி பார்க்கலான்றத இப்போ பார்ப்போம். முதல்ல அது என்னென்ன அளவுகள் வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன் முதல்ல, அப்புறமா நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அதனோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா, நம்ம பொருள் வெளியில போய் இந்த உடனடி தோசை பொடியே வாங்குறோம், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல நிறைய கலரிங் ஏஜென்ட் இருக்கு, அத நம்ம சாப்பிடும் போது லிவர் இது எல்லாமே நிறைய ப்ராப்ளம் வருது. மேற்கொண்டு டேஸ்டுக்காக வந்து அவங்க ஒரு கெமிக்கல் சேர்க்கிறாங்க, அதனால நம்ம நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம். இப்ப அது இல்லாம வீட்டிலயே நம்ம சுயமா நம்ம கைப்பட செஞ்சு நம்ம அதே நம்ம குழந்தைங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கும் போது மனசுக்கும் திருப்தியா இருக்கு, வயிற்றுக்கும் நிறைவா இருக்கு, எந்த கெடுதலும் வர்றதில்ல. இதை நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இதை வீட்டுல செஞ்சு பயன்படுத்தினா ரொம்ப நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இதனோட அளவுகள் எல்லாம் பார்க்கலாம். பாசி பயறு, தேவையான பொருட்கள் வந்து பாசி பயறு 1/2 கிலோ, கருப்பு உளுந்து, தோல் உளுந்து தான் வாங்கணுங்க, பொடி எடுத்து இந்த தொக்கு எடுத்த உளுந்து வாங்காதீங்க. அது வந்து 100 கிராம் கருப்பு உளுந்தும் பருப்பு, 100 கிராம் பச்சரிசிங்க, 100 கிராம் வெந்தயம், இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, குளிர்ச்சி, அதனால இது வந்து 20 கிராம் எடுத்திருக்கிறேன். சீரகம், நல்லா இப்படி ப்ரௌன் கலர்ல இருக்கிற சீரகமா நாட்டு சீரகமா பார்த்து வாங்குங்க, எண்ணெய் எடுத்த சீரகம் வேண்டாம், இதுவும் 20 கிராம். அப்புறம் பெருங்காயம்ங்க, நான் இப்போ பீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், இதுக்கு முன்ன கட்டியா இருக்கும், கட்டியா இருந்ததுன்னா அனல்ல அடுப்புல வச்சு அனல்ல வாட்டினீங்கன்னா அது வந்து இழகி வந்துடும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிச்சுக்கலாம். தூள் பெருங்காயம் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இது வேற ஒன்றும் விஷயம் இல்லைங்க, அப்படியே மிக்சியில போட்டு அடிச்சு மாவு எடுத்துட்டு வச்சோம்னா அதுவே உடனடி தோசை மிக்ஸ். ரொம்ப வேலை சிம்பிள்ங்க, ஈஸியா பண்ணிடலாம். பாக்கலாங்களா எப்படி பண்றோன்னு. இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க, மிக்சி ஜார் ஈரமா இருக்க கூடாது, நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. பாசி பயிறு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க, நாட்டு பயிரா இருக்கட்டும், பாலிஷ் போட்ட பயிறு தயவு செஞ்சு வாங்க வேண்டாம், நல்லா டல் கலரா இருக்கிற பயிர் தான் நாட்டு பயிரா இருக்குங்க. இப்ப நான் அதை போடுறேன், 1/2 கிலோவும் ஒன்னாவே போட்டாரேன். ஜார் உங்களோட சின்னதா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அடிச்சுக்கோங்க, எனக்கு பெருசா இருக்கிறதுனால நான் மொத்தமா போடுறேன். பாசி பயறு முழுசும் போட்டுட்டேங்க. அடுத்தது உளுந்தம் பருப்பு போடுறேங்க. அடுத்தது பச்சரிசி போட்டேங்க. வெந்தயமும் போட்டுட்டேங்க. சீரகமும் போட்டேன். என்னோட ஜார் பெருசா இருக்கிறதுனால எல்லாம் போடுறேன், உங்க வீட்டுல ஜார் சின்னதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்துக்கோங்க. தேவையான அளவும் போட்டுட்டேங்க. பத்து கிராம் பெருங்காயம் இது மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் நீங்க அடுப்புல போட்டு பொறிச்சிட்டீங்கன்னா இன்னும் மணமா இருக்குங்க. மிக்சி போட போறோம். இப்போ இத ஒரு உடச்சு எடுத்துக்கிட்டுங்க, கைப்பிடி அளவு. இது நம்மளுக்கு டேஸ்டுக்காக தான், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாங்க. என்னோட அளவுக்கு நான் ஒரு கை நாம்பல் போட்டிருக்கிறேன், இதையும் சேர்த்து இது கூடவே அரைச்சிடலாங்க. அடிச்சு எடுத்தாச்சுங்க, திறக்கிறோம்.
பாத்தீங்களா, நல்லா ஃபைன் பவுடரா வந்திருக்குது. இந்த பிளேட்ல மாத்திக்கலாம். ரொம்ப குறவரான்னு இருக்குது, அரைக்கிற மாதிரி தெரியலைன்னா பழிச்சிட்டு கூட நீங்க திருப்பியும் மிக்சியில போட்டு எடுத்துக்கலாம். ஒரே தடவையில போடும்போது சில இப்போ அரைக்காம போயிடுச்சோ ஏதோ ஒரு இதுவா இருந்ததுன்னா சளிச்சு எடுத்துட்டும் கூட நீங்க மாத்திக்கலாம். பாருங்க, அரைச்சு பிளேட்ல மாத்தி வச்சிருக்கோம். அதை எப்படி தோசை மாவை கரைச்சு தோசைக்கு ரெடி பண்றதுங்கிறத இப்போ பாக்கலாம். இப்போ இந்த பவுல்ல நான் மாத்துறேன். இப்போ மாத்திட்டேன் தண்ணி, அதுக்கு தேவையான அளவு ஏன்னா உப்பு எல்லாமே போட்டுட்டோம். நம்ம தண்ணி வந்து இப்போ தேவையான அளவு விட்டு கரைச்சிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கரைச்சி இருக்கட்டும்ங்க, பட்டி இல்லாம கரைச்சிக்கோங்க. இது தோசை ஊத்துற மாதிரி ஊத்திக்கலாங்க, ரொட்டியா கூட தட்டிக்கலாங்க. நல்லா கெட்டியா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு வேணுங்கிறது கேரட்டை சொரவி போட்டுக்கலாம், தேங்காய் பூ போட்டுக்கலாம். இதுல நம்மளோட ஓன் ஐடியா வச்சு இதுல என்னென்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்க. ரொட்டியா தட்டினா குழந்தைங்களுக்கு இஷ்டம்னா ரொட்டியா தட்டிக்கலாங்க. இல்ல இதை வெங்காயத்தை இது பண்ணி போட்டு எண்ணெயில அப்படியே வெங்காய பக்கோடா போடுற மாதிரி இதையும் வெங்காயத்தையும் போட்டு கெட்டியா இது பண்ணி பொரிச்சும் எடுத்துக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் ஆக்கிக்கலாங்க. பாருங்க, மாவு இப்ப கரைச்சாச்சு, எவ்வளவு கிரீனிஷா பாக்குறக்கே ரம்யமா இருக்கு பாத்தீங்களா. இப்போ இதுல நான் வெங்காயம், நம்ம வேணுங்கிற அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்க்க போறேன். இப்போ இதை கலந்துட்டேன். அடுப்பு பத்த வச்சு தோசை எப்படி ஊத்துறது அப்படிங்கறதையும் பாக்கலாம். கல் இப்ப பாருங்க சூடாயிடுச்சு, தோசை ஊத்த போறேன். பாருங்க வெந்துருச்சு, எடுக்க போறேன் பாத்தீங்களா. நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியா, எவ்வளவு டேஸ்ட் பாக்குறதுக்கே ஆசையா இருக்கா. இவ்வளவு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளே வீட்டுல சுவையா ஆரோக்கியமா நல்ல விதமா செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்மளோட ஆரோக்கியத்தையும் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாப்போம்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் இருக்குமா செய்ய ஆரம்பிச்சு. இந்த அரை மணி நேரத்துல எவ்வளவு சீக்கிரமா இந்த தோசை ஆயிடுச்சு பாத்தீங்களா. நம்ம வீட்டுல என்ன என்ன பண்ணோம், அரிசிமா தோசைன்னா முன்னாடி அரிசி உளுந்து ஊற வச்சு ஆட்டி, அது பெரிய வேலை. அந்த கிரைண்டர் கலந்துருந்தாலும் அதை விட பெரிய வேலை. அது எல்லாம் பண்ணி புளிக்க வச்சு இந்த அடுத்த நாள் தான் அந்த தோசை ஊத்த முடியும். அந்த புளிப்பு இருக்கிறது நம்மளோட ஒபிசிட்டிக்கு வந்து அது பெரிய காரணமா இருக்குது. இப்போ இதுல வந்து புளிப்பு தன்மை இல்லை, அரை மணி நேரம் தான் ஊற வைக்கிறோம், அதனால நம்மளுக்கு புளிப்பு தன்மை இல்லை. டேஸ்ட் ருசி ரொம்ப அருமையா இருக்குது. இதுக்கு வந்து நீங்க தேவைன்னா நெல்லிக்காய் சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எந்த சட்னி வேணாலும் வச்சு இது கூட நீங்க காம்பினேஷனை வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா மிளகு ஜீரகம் கூட நீங்க போட்டுக்கலாம். இது வந்து உங்களோட கற்பனை திறனை எப்படி வச்சு பண்ணீங்கனாலும் சுவையா இருக்கும்.